हेलो फ्रेंड्स वेलकम टू आवर चैनल फ्रेंड्स வீட்ல நிலக்கடலை இருந்தா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு முறை உங்க வீட்டுல சட்னி செஞ்சு பாருங்க இது உங்களுக்கு வேற லெவல் டேஸ்ட் கொடுக்குங்க இன்னைக்கு நம்ம ஒரு கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்துக்கோங்க அத ஒரு panல சேர்த்துட்டு லேசா வறுத்து எடுத்துக்கலாங்க இந்த சட்னி செய்யிறதுக்கு நமக்கு அதிகமான டைம் தேவைப்படாதுங்க ரொம்ப குறைவான டைம்ல செய்யக்கூடிய ஒரு பெர்ஃபெக்ட்டான சட்னியா இது கண்டிப்பா இருக்கும்ங்க இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சதா இருக்கும் எவ்ளோ செஞ்சீங்களாலும் பத்தாது அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் சட்னி காலியாயிரும் இப்போ நிலக்கடலையை வறுத்து எடுத்தாச்சு அத வந்து இனி ஒரு ப்ளேட்ல சேர்த்துக்கலாங்க இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து தான் அதே pan ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நமக்கு நல்லா சூடாகி கிடைக்கட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இந்த சட்னியை நம்ம இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாப்பாடு இப்படி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்டு பார்த்தறலாம் ரொம்பவே அருமையான டேஸ்டா இருக்கும் இப்போ நம்ம கார்த்திக்கு ஏத்த மாதிரி மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து 5-6 மிளகாய் வத்தல் குடை மிளகாய் வத்தல் வந்துட்டு இதுக்குள்ள சேர்த்திருக்கேன் இந்த சட்னிக்கு நமக்கு காரம் வந்துட்டு ரொம்பவே சுருக்கணும் இருந்துச்சுனா நல்லா இருக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம 2 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க பூண்டு சேர்த்ததுக்கு அப்புறமா இத நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த சட்னியை ஒரு முடை செஞ்சிட்டீங்கனா விட மாட்டீங்க அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அடுத்துதா இதிலே நம்ம துருவிய தேங்காய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு வதக்கி விட்டுறலாங்க தேங்காயை நம்ம வதக்காம கூட சேர்த்துக்கலாம் அப்பவும் நல்லா தான் இருக்கும் தேங்காய் லேசா மட்டும் வறுபடட்டுங்க இந்த சட்னி பார்த்துட்டீங்கனா உங்களுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பா பிடிச்சிருக்கதா இருக்குங்க இது கூடவே வந்துட்டு சின்ன இந்த குடமிளகாய் வத்தல் சைஸ்ல மட்டும் நாம கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வதக்கி விடுங்க அவ்ளோதாங்க இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதுல ஆறி கிடைக்கட்டும் நமக்கு இந்த சைடு பார்த்தோம்னா நிலக்கடலை நல்லா ஆறிடுச்சு அப்படியே தோல் நீக்கி எடுத்து வச்சிருக்கோம் அது கூடவே நாம இப்ப வறுத்து வச்சிருக்கிற தேங்காய் மிளகாய் வத்தல் அதெல்லாத்தையுமே வந்துட்டு உள்ள சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜார்ல இது கூடவே வந்துட்டு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா அரைச்சு எடுத்துறலாங்க அரைக்கும் போது வந்துட்டு விட்டு விட்டு அரைக்கணும் நான் ஏன்னா நிலக்கடலையும் காட்டி நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர கிடைக்கும் அதனால வந்துட்டு மிக்ஸி ஜார் ஓட்டும் போது விட்டு விட்டு அரைச்சுக்கோங்க ரொம்ப நைஸாவும் இல்லாமல் தரதிரியாவும் இல்லாமல் அளவாக இருக்கிற மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாங்க அது அப்படியே இருக்கட்டும் அடுத்தது இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் அதுக்காக ஒரு சின்ன பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடாகட்டுங்க எண்ணெய் சூடானது அதில் கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துக்கலாங்க இது கூடவே கடலை பருப்பு கொஞ்சமா சேர்த்துக்கலாம் அடுத்ததலாம் இதுல மிளகாய் வத்தல் வந்து ஒரு 3 எண்ணெய் வந்துட்டு நான் உள்ள சேர்த்துக்கறேன் சிறிதளவு கறிவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 3-4 சின்ன வெங்காயத்தை வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நம்ம இதல சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது வந்துட்டு நமக்கு ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும்ங்க அத சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கறோம் அப்படியே நல்லா வதக்கி விடுங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க நமக்கு சட்னிக்கு தேவையான தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி கிடைச்சா ரொம்பவே நல்லா இருக்கும் அடுத்து தான் வந்து நம்ம சட்னில அப்படியே தாளிப்பு சேர்த்துறலாங்க சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விடுங்க நமக்கு தண்ணி எவ்வளவு சேர்க்கணுமோ அவ்வளவு சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கெட்டியா வேணும்னா அதிகமா தண்ணி சேர்க்காதீங்க இன்னும் கொஞ்சம் நமக்கு தண்ணியா வேணும் அப்படினா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த சட்னியை உங்க வீட்லயும் நீங்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க